ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இட்லி தோசைக்கான ஒரு பெஸ்ட்டான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் வந்து நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டேன். அதில் ஒரு 6 தக்காளி பழம், 4 பூண்டு, ஒரு 4 சிவப்பு மிளகாய் போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். அந்த தக்காளி வந்து தோல் உரிகிற கன்சிஸ்டன்சி தான் நமக்கு. அது ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ரெடி ஆயிரும். அதை ஓரமாக ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு நறுக்குனது வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கணும். கருவேப்பிலை வந்து 1 3 கொத்து அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து இதை சட்டை பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா சட்டுன்னு வதங்கிரும். அதனால் உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து அந்த கிரேவிக்கு சேர்த்தே நான் போட்டுட்டேன். நல்லா வதக்கிடலாம். இந்த பக்கம் வதங்கட்டும், இந்த ஆறுனதையும் பார்த்துடலாம். இப்போ இதை வந்து தோலை உரித்து எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிட்டு வந்து இதை பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த தோலை ஃபுல்லாக உரிச்சிடலாம். அந்த லேசாக அந்த தண்ணியை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு தான் அரைக்கிறேன். இது நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் அரைங்க. இந்த பக்கம் வதங்கிருச்சு. இதில் வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து வந்து வதக்கிக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுதை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். தக்காளி விழுதை இது நல்லா இப்போ ஒன்று கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து இப்போ கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காகவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். நான் வந்து கொஞ்சம் கலர் கிடைக்கணுன்றதுக்காண்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். காரம் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து சேர்த்து இந்த நம்ம கிரேவி பதத்துக்கு வேணுன்றதுனால தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். நம்ம ஆல்ரெடி வந்து இது வந்து தக்காளி வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். எல்லாமே வேக வச்சு எடுத்தனால இது ரொம்ப நேரம் வேகணும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. 2-3 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் கொத்தமல்லி இலைகளை தூவிடுறேன். பாருங்கள், ஓரம் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இட்லி தோசையோடு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான இட்லி தோசைக்கான சைடிஷ் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பட்டனை எல்லாருமே தட்டி விடுங்க கொஞ்சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.